ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த விவசாயிக்கு ஒரு மகள் ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு அழகான குடும்பம், ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு சமயம் அதிகப்படியான பஞ்சம் வந்துருச்சு. மழைப்பொழிவு குறைஞ்சிச்சு. அதனால் அவர் விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருடைய வருமானத்துக்கான முதன்மையான தொழில் விவசாயமாக தான் இருந்துச்சு. வேறு எந்த ஒரு தொழிலுமே அவருக்கு தெரியாது. இந்த விவசாயத்தை நம்பி தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். இப்போ விவசாயம் நலிவடைஞ்சதுனால வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊரிலேயே ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த மனிதர் கொஞ்சம் வயதான மனிதர். அவர் எல்லாருக்குமே வட்டிக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த விவசாயியுமே அந்த மனிதர்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு கடன் வாங்கிட்டு இருந்தார். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இவருக்கு விவசாயத்திலிருந்து அந்தளவுக்கு வருமானம் வரலை. அதனால் அவர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே முடியல. அந்த கடனுக்கு வட்டியை கூட இவரால் கட்ட முடியல. இதனால் என்னாச்சுன்னா, அந்த வட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இப்போது அது ஒரு பெரும் தொகையாக மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய தொகையை இவரால் கொடுக்கறது ஒரு இயலாத காரியமாக இருந்துச்சு. இப்போ அந்த செல்வந்தர் அடிக்கடி இவர் வீட்டுக்கு வந்து, எப்பப்பா கடனை கொடுப்ப, குறைந்தபட்சம் அந்த வட்டியைவாது கொடு அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விவசாயி ரொம்ப மன வருத்தத்தில் ரொம்ப சோகமாக இருந்தார். இப்படியே நாட்கள் வந்து வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு சில வருடங்களே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இவர் இன்னுமே அந்த கடனை கட்ட ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த செல்வந்தர் இவருடைய வீட்டுக்கு வராரு. வந்தவர், இங்கே பாருப்பா, நீ வாங்கின கடனை கொடுக்குற மாதிரி தெரியலை. அந்த கடனுக்கான வட்டியை கூட நீ தரமாட்டேங்கிற. அதனால் ஒன்று பண்ணு, உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் பண்ணி வச்சிரு, நான் எல்லா கடனையுமே கழிச்சிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் டைம் கொடுப்பேன். அந்த டைமுக்குள்ளார நீ எல்லா கடனையுமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த விவசாயிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியுமே வெவ்வேறு இடங்களில் காசு திரட்ட முடியுமான்னு பார்க்குறாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அவரால் அவ்வளோ பெரிய தொகையை திரட்ட முடியலை. ஒரு மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த செல்வந்தரமே இவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. வந்துட்டு, என்னப்பா காசு தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான தோரணையில் கேட்குறாரு. இப்போ விவசாயி ரொம்ப மன்றாடி கேட்குறாரு, ஐயா தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய கடனை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மன்றாடி கேட்குறாரு. ஆனாலுமே அந்த செல்வந்தர் கொஞ்சம் கூட மனம் இறங்குற மாதிரி தெரியலை. இப்போ அந்த ஊரில் இருக்கிற நிறையா மக்கள் விவசாயி பக்கம் நின்று நியாயம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்ப்பா கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்வந்தர்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் செல்வந்தர் அது எதுக்குமே செவிசாய்க்கலை. இப்போ கடைசியாக செல்வந்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எல்லாருமே சொல்கிறதுனால இந்த மனிதருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்குறேன். அது என்னென்னா, நான் ஒரு சின்ன போட்டி ஒன்று வைக்கிறேன். அந்த போட்டியில் இவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அந்த கடனை இவர் தர தேவையில்லை, அவருடைய பொண்ணையுமே எனக்கு தர தேவையில்லை. நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு இவரை வந்து ஃப்ரீயாக விட்டுடுறேன். அப்படி இல்லாமல் அந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றுட்டேன்னா அவர் அவருடைய பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இதுக்கெல்லாம் சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் எல்லார் முன்னிலையிலுமே கேட்குறாரு. உடனே எல்லாருமே, அது என்னப்பா போட்டி என்னென்னு சொல்லாமல் நீ வெறும் நிபந்தனைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க, முதல்ல போட்டி என்னென்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, நான் ஒரு சின்னதாக ஒரு பை ஒன்று வச்சுருப்பேன். அந்த பையில் இரண்டு கல்லுகள் வச்சுருப்பேன். ஒரு கல் கருமை நிறத்தில் இருக்கும், இன்னொரு கல் வெண்மை நிறத்தில் இருக்கும். இப்போது இந்த மனிதரோ இல்லை இந்த மனிதரோட மகளோ யாரோ ஒருத்தங்க அந்த பையிலிருந்து ஏதாவது ஒரு கல்லை எடுக்கணும். அந்த கல் வந்து ஒருவேளை கருமை நிறத்தில் இருந்தால் நான் வெற்றி பெற்றதான் அர்த்தம். அதுவே அந்த கல் வந்து வெண்மை நிறத்தில் இருந்தால் அவங்க வெற்றி பெற்றதான் அர்த்தம். இவ்வளோதான், இது ஒரு சிறிய போட்டி தான், இதுக்கு அவர் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாரும் முன்னிலையிலுமே கேட்குறாரு. இப்போ விவசாயிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு. இப்போ எல்லோரும் சேர்ந்து அவர் ஒத்துக்க வச்சிடுறாங்க. அவருமே சரிங்க ஐயா நான் போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து ஒரு நாள் குறிக்கிறாங்க. அந்த நாளில் எல்லா மக்களுமே அங்கே கூடியிருக்கிறாங்க. இந்த செல்வந்தரமே அங்கே வராரு. அவர் கையில் இரண்டு கல்கள் எடுத்துகிட்டு வராரு. ஒரு கல் வெண்மையாக இருக்குது, இன்னொரு கல் கருமையாக இருக்குது. இப்போ எல்லார் முன்னிலையிலையுமே அந்த ரெண்டு கல்களையுமே காட்டுறாரு. எல்லா மக்களுமே பார்க்குறாங்க.
இப்போது ரெண்டு கல்லையுமே அந்த பைக்குள்ளே போடுறாரு. ஆனால் இந்த மனிதர் அவ்வளவுன்னு நல்லவர் கிடையாதுங்க. இவர் அதிகப்படியான தீமை எண்ணங்கள் கொண்டவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கல்லை உள்ளே போடும்போது அந்த வெண்மை கல்லை மாற்றிட்டு மறுபடியும் ஒரு கருமை கல்லவே உள்ளே போட்டுறாரு. இப்போது அந்த பைக்குள்ளார இரண்டுமே கருமை நிற கல்கள் தான் இருக்குது. இப்போ எந்த ஒரு கல் எடுத்தாலுமே அந்த கல் கருமையாக தான் இருக்கும். இந்த மனிதர் தான் எப்போவுமே வெற்றி பெற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போது எல்லாரோட கண்களையுமே ரொம்ப எதிர்பார்ப்போடு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த விவசாயி அவருடைய மகளை கூப்பிட்டு, இங்கே பாருமா, நீ தைரியமாக போயிட்டு அதுலேருந்து ஒரு கல்லை எடு, கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பெண்மணி வேக வேகமாக போகிறாங்க. அந்த பையிலிருந்து ஒரு கல்லை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கல்லை அவங்க யாருக்கிட்டையுமே காட்டலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கல்லை தூரமாக தூக்கி போட்டுறாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது, அந்த குளத்தில் அந்த கல் போய் விழுந்துருது. இப்போ எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. என்னப்பா அது, என்னுடைய மகள் இப்படி பண்ணிட்டாங்க, கல்லை எடுத்து எல்லார்ட்டையும் காட்டணும் இல்லையா, காட்டினா தானே அது என்ன நிறம்னு தெரியும், அதை விட்டுட்டு அவங்க அதை தூக்கி தண்ணியில் போட்டாங்களே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டு நிற்கிறாங்க. இப்போ அந்த மகள் பேசுகிறாங்க, இங்கே பாருங்கப்பா, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் அந்த கல்லை எடுத்து தண்ணியில் போட்டேன். இப்போது இந்த செல்வந்தர் வந்து ரெண்டு கல்லை உள்ளே போட்டிருந்தார், ஒன்று கருமை நிறக்கல் இன்னொன்று வெண்மை நிறக்கல். இப்போ நான் எடுத்து போட்டது என்ன நிறம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மீதம் இருக்கிற கல் என்ன நிறம்னு நீங்கள் முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த பையை கீழே கொட்டி பார்க்குறாங்க. அந்த பைய உள்ளார கருமை நிற கல் ஒன்று இருக்குது. அப்போ எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க, அந்த பெண்மணி எடுத்தது வெண்மை நிற கல் தான், அதனால் இதில் வெற்றி பெற்றது அந்த விவசாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த விவசாயியை வெற்றியாளராக நியமிக்கிறாங்க. இப்போ அந்த செல்வந்தருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அவர் எவ்வளவோ தந்திரமாக செயல்படணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த பெண்மணியோட சமயோஜித்த புத்தி இவருடைய தந்திரத்தை தவிடு பொடி ஆக்கிடுச்சு. இவருடைய பேராசைக்குமே ஒரு பெரிய சவுக்கடி விழுந்துருச்சு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே, நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த ஸ்கேம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் மாட்டியிருக்கிறோம். நிறைய படித்தவங்கள தான் இந்த ஸ்கேம்ஸில் அதிகமாக மாட்டுறோம். இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்கக்கிட்டேருந்து பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களே மற்றவங்கக்கிட்ட ஏமாறுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அப்போ தான் அவங்களுக்கு மற்றவங்க படுற கஷ்டம் புரிகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, யார் ஒருத்தங்க மற்றவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களையுமே ஏமாறுறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கும். அதுவே இந்த உலகத்தோட நிதர்சனமாக இருக்குது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.